சீரிய நான்மரை செம்பொருள் செந்தமிழாளளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் சரணாம்பதும தாரியல் சென்னி ராமானுஷன் ரொம்ப ஆச்சரியமான பாடல் ராமானுஷன் என்னும் பிரபந்தத்தில் உள்ளது இந்த நூத்தி எட்டு பாடல்களையும் திருவரங்க தமுதனார் என்பவர் பாடினார் கண்டிப்பா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இராமானுஷனுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும் ஆச்சாரியர்களை பற்ற வேண்டும் அடுத்தது

அனைவரையும் தன் தலையால் தாங்குவராம் தலையில் ஏற்றி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார் தான் பேசும் போதெல்லாம் அவர்கள் மகிமையைத்தான் உரைக்கிறார் அதேபோல் போல் திருவடிகளை தன் விட்டு அகற்றாதவர் ராமானுஷர் அந்த திருப்பானாழ்வார் எப்படிப்பட்டவர் அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது சீரிய நான்மறை செம்பொருள் சென் தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் இந்த உலகமே புகழக்கூடிய கீர்த்தி படைத்தவர் பாண்பெருமாள் பெருமாள் ஆழ்வார் அவர் என்ன பாடினார் சீரிய நான்மறை சென்பொருள் நான்கு வேதத்தினுடைய தேரிய பொருளை அளித்த அங்குதான் அழகு அத்தனை வடமொழியிலிருந்து வேதங்கள் அத செந்தமிழில் தீந்தமிழில் திருப்பானன் நமக்கு கொடுத்தார் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் அப்ப ஒரு பக்கம் வடமொழி வேதம் இன்னொரு பக்கம் தமிழ் மொழி இந்த ரெண்டையும் சேர்த்து கலந்து அழகான ஒரு பஞ்சாமிர்தத்தைப் போல அழகான ஒரு கலந்த சக்கரை பொங்கலை போல நமக்கு திருப்பானாழ்வார் கொடுத்திருக்கார் அந்த பாணர் தாழ் அந்த திருவடி தாமரைகளை சரணாம் பதுமத்தாரியில் சென்னை ராமானுஜன் சரணாம் தாரியல் சரணாம் பதுமம் பதுமம் பத்ம சரண அதாவது திருப்பானாழ்வாருடைய திருவடி தாமரை அந்த தாமரையை ராமானுஜர் தன் தலையால் தாங்குகிறார் என்ன தொடர்பு பாருங்க திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னதே என்ன பெருமானுடைய திருவடித்தாமரை என் கண்ணில் இருக்குன்னு திருப்பானுவா பாடினார் ராமானுஜர் என்ன செய்கிறார் அந்த திருப்பானாழ்வாருடைய திருவடித்தாமரையை நான் தலையால் தாங்குகிறேன் எண்ணி கூறினார் இப்ப நாம செய்ய வேண்டியது அந்த பெருமாளோ திருப்பானாழ்வார் உள்ளத்துல வந்து அமர்ந்தார் அவரோட சேர்த்து திருப்பானாழ்வார் ராமானுஜர் உள்ளத்துல வந்து அமர்ந்து இப்ப நாம ராமானுஜர் திருவடியை நம்ம தலையில தாங்கிட்டோம்னா மொத்த பேரு வந்து நம்ம உள்ளத்தை உட்கார்ந்து விடுவா சாமர்த்தியமா இல்ல இப்படிதான் செய்யணும் நம்ப இப்போ நம்ம எல்லாருக்கும் ஊருக்கு எல்லாம் போனோம் இங்க சேவிக்கணும் அங்க செய்விக்கணும் சரி பேசாத உடையவர் திருவடி ஒரே வழி அடியேன் ராமானுஜாசன் அப்படின்னு சொல்லி ராமானுஷரை கொண்டு வந்து நம்ம உள்ளத்துல உட்காத்தினுட்டோம்னா அவரோட கூட ஆழ்வார் வந்துடுவார் பத்து ஆழ்வார்களும் வருவா நூத்தி எட்டு தேவதேசத்து பெருமான்களும் வந்துடுவா ரொம்ப திருப்தியான அனுபவமா இருக்கும் அப்படி கொத்த பெருமை படைத்தவர் ஆழ்வார் அந்த பாணர் பாடிய பத்து பாசரங்கள் அமலநாதி அது இப்ப நாம பார்க்க போகுது இரண்டாவது பாடல் உவந்த உள்ளத்தனாய் உலகமழந்த அண்டமுற நிவர்ந்த நீழ்முடியன் அன்னு சேர்ந்த ரிஷாசரரை கவர்ந்த வெங்கணைக் காகுத்தன் கடியார்பொழில் அறங்க தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே என் சிந்தனை திருக்கமலபாதத்திலிருந்து இப்போ அரைச்சி வந்த ஆடைக்கு போயிற்று சிவந்த ஆடை பெருமான் இடையில் சாத்தி கொண்டிருக்கிற திருவடிவெறிக்கு நீண்டிருக்க கூடிய சகசேல்கு ஆடை நல்ல மஞ்சள் பட்டாடைன்னு சொல்லுவோம் சகப்பு பட்டாடைன்னு சொல்றோம் செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின் நாளால் அவ்வரத்த வடியணையும் அங்ககளும் பங்கயமே என்கின் நாளால் என்றெல்லாம் திருமங்கியாழ்வாருடைய பாசல் பீதாம்பரம்னு சொல்லலையா மஞ்சள் ஆடை அதுவே சூரியனுடைய வரணமாட்டம் தகதகான்னு இருக்கு அந்த மஞ்சள் ஆடைக்கு சகப்பு கரை போட்டிருக்கு அதுக்கு மேல அந்த சகப்பு கரைக்கு ஜிக போட்டிருக்குிருமேனியாச்சே இருக்கு மலை போல் மேனி பச்சை இலைய போல மரகத பச்சை கல்ல போல இருக்கிற அழகான பச்சை திருமேனி அதுலதான் இந்த பீதாம்பரம்ங்கிற மஞ்சள் ஆடையை தரித்து கொண்டிருக்கிறார் அந்த ஆடையின் பேர்லதான் இப்ப பெருமானுடைய திருப்பணாழ்வருடைய நெஞ்சம் போகிறது திரு கமலபாதத்துக்கு முதல் பாட்டை முடிச்சு விட்டார் இப்ப அரை சிவந்த ஆடையின் மேல் அடுத்த பாடல் செல்கிறது உடனே ஒரு கேள்வி வரும் ஒருவேளை பாதத்தை வந்தாரே ஒரு பாட்டால பாடுற அளவுக்கு தான் பெருமானுடைய பாதகமலத்துக்கு பெருமை இருக்குமோ அவ்வளவுதான் திருப்பான் ஆழ்வாருக்கு இதுக்கு மேல பாதகமலத்துல ஒண்ணு இருக்குன்னு தோணலையா இருக்கும் இல்ல அரங்கநாதனுடைய பாதகமலத்துக்கு இதுக்கு மேல பெருமை இல்லையா இருக்கும் அதனாலதானே முதல் பாட்டை முடித்து விட்டு அடுத்த பாட்டுக்கு ஆடைக்கு வந்துட்டாருனால் புக அப்படி அல்ல ஆடை திரு கமலபாதத்தின் பெருமைக்கும் குறைச்சல் இவருடைய அனுபவிக்கிற ஆசைக்கும் குறைச்சல் இதுல இருந்து அடுத்ததுக்கு போனார் தெரியுமோ அழகா உரையாசிரியர் பெரியவாச்சான் சான்புல கூறுகிறார் ஒரு துரும்பு அது கடலில் சிக்குண்டது ஒரு அலையில அது அப்படியே தத்தளிக்கிறது அந்த அலை தூக்கி அடிக்கிற வேகத்திலே அங்கே தூக்க அந்த திரும்ப அந்த பக்கம் போட்டுது அந்த அலை கொஞ்ச நேரம் ஓடித்து அங்கிருந்து அந்த அலை தூக்கி இன்னொரு அலையில போட்டுது இந்த துரும்பால ஒரு முடிவும் எடுக்க முடியாது இங்க அல அடிச்சதுன்னா அங்க போய் விட வேண்டிதான் அங்க அல அடிச்சதுன்னா அங்க போய் விட வேண்டிதான் ஒருத்தர் சொன்னார் இந்த துரும்பு தேர்ந்தெடுத்து இந்த அலையிலிருந்து அந்த அலைக்கு போயிட்டுன்னா நடக்குமா இது இருக்கிறது துரும்பு அலை அடிச்சதுன்னா இங்கே அங்க போக வேண்டிதானே அத போல திருப்பானாழ்வாரா இப்போ கமலபாதத்தை விட்டுட்டு ஆடைக்கு வரல கமலபாதம்ங்கிறது ஒரு அலை அரைச்சி வந்த ஆடைங்கிறது அலை திருப்பானாழ்வாருடைய உள்ளம் ஒரு துரும்பு இந்த துரும்பு இப்போ கமல பாதத்தை அனுபவிச்சிட்டு அந்த பாதம் ஒரு தூக்கி விட்டுதான் விட்ட உடனே அரைச்சு வந்து ஆடே இருக்கும் இல்லையோ அந்த அல பிடிச்சு இழுத்துண்டுண்டு என்ன ரொம்ப நேரமா ஏதோ திருவடிக்கே பாட்டு பாடின்னு இருக்கீர் இங்க வாரும் நமக்கு இருக்கிற அழகை என்னான்னு பாரு இத சொன்ன உடனே உண்ணு புரியல அழ்வாருக்கு இப்போ மனசு அப்படியே வந்து அடுத்த பாட்டுல விழுந்து இரண்டாவது பாடலால் அறையில் இடுப்பில் சிவந்த சிவப்பு வர்ணத்திலே அழகான மஞ்சள் கலந்திருக்கிற சிவப்பு அந்த வர்ணத்தில் ஜரிகை போட்டு தங்க இருக்கிற ஜரிகை அதை பார்த்தாலே உள்ளம் பரிபோயித்து அதற்கு இரண்டாவது பாடலை அமைக்கிறார் இதுதான் அவதாரிக்கையில சொல்றார் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுறை இந்த அவதாரமும் திருவிக்கிரமாவதாரமும் ராமாவதாரமும் விளக்கப்பட்டு இவ்விரண்டு எம்பெருமான்களையும் திருவரங்கத்தே கண்டேன் என்று ஆழ்வார் கூறிக்கொண்டு வருகிறார் இந்த இரண்டாவது பாசரம் அப்ப உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுறை முதல்ல பதவுரை என்னன்னு பார்ப்போம் உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ச்சியோட கூடும் அனத்த உடைய பெருமான் உலகம் அளந்து திருவிக்ரம அவதாரத்தில் மூவுலகத்தையும் அளந்து அண்டமுற அண்டபித்தி அளவுக்கு ஆகாய அண்டத்தளவு போய் மூட்டி ஒரு திருவடியாலே கீழோகம் மற்றொரு திருவடியாலே மேல்லோகத்தை எல்லாம் அளந்தார் நிவர்ந்த உயர்த்திய உடைய நிமர்ந்திருக்கிற நிமிர்ந்த நெழ்முடியன் பெரிய திருமுடி திருவபிஷேகம் கிரீடம் அந்த உயர்ந்திருக்கிற கிரீடத்தோடே கூட நிவர்ந்த நெழ்முடியன் இது அவதாரம் அன்று நேர்ந்த நிசாசரதை அன்று ராமாவதார காலத்தே நேர்ந்து எதிர்த்து வந்த நிசாசரதை ராட்சசர்களை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் அவர்களுடைய உயிரையெல்லாம் போக்கின கவர்ந்த உயிரை கவர்ந்த வெம் கணை வெவ்விய கணை ஓர் அம்பால இத்தனை பேரையும் இல்லையோ அப்படிப்பட்ட வெங்கனை ஓர் வெங்கனை உய்தவன் கவர்ந்த காகுத்தன் ராமபிரான் கவர்ந்த வெங்கனை காகுத்தன் பொழில் அரங்கத்தம் இந்த திரிவிக்கிரமனையும் ராமனையும் இன்றெங்கு சேவிக்கிறோம் தெரியுமோ கடியார் நறுமணம் மிக்கிருக்கிற பொழில் தோட்டத்தாலே சூழப்பட்ட அரங்கம் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கத்துல வந்து சுவாமியாக சயனித்துக் கொண்டிருக்கிறார் எம்பிரான் எனக்கு சுவாமி எனக்கு தலைவர் அரைச்சி சிவந்த ஆடையின் மேல் அந்த அரங்கநாதனுடைய அறை இடை சிவந்த அந்த இடுப்பில் சிவந்து விளங்குகிற ஆடையின் மேல் பீதாம்பரத்தின் மேலே என் சிந்தனை என்னுடைய நினைவானது சென்றது என் நினைவு போய் பதிந்தது முதல் பாடல் திருக்கமலபாதம் வந்ததுன்னா பெருமாளுடைய திருமணி என்ன தேடி வந்தது இரண்டாவது பாட்டு என்னுடைய மனம் உடனே அவனை தேடி போயிடுத்து அப்ப முதல்ல அவர் முதலடி எடுத்து வைப்பார் முதல் முயற்சி பகவானுதா இருக்கும் நாம உடனே அதை தேடி கொண்டு போகிறோம் ஒரு தாயார் குழந்தைக்கு எதுவா இருந்தாலும் முதல்ல தான் கத்துக் கொடுக்கிறாள் தான் குழந்தை கெட்டியா பிடிச்சுக்கும் அத போல பெருமான் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர் அனைத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்கிறார் திருக்கமலபாதம் வரும் வந்த பிற்பாடு நம்ம நெஞ்சு அவனுடைய அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றது இனி பாசுரத்தின் ஆழ் பொருள் உவந்த உள்ளத்தனாய் உலகமடந்த அண்டமுறை பெருமாள் அவதாரம் பண்றார் அப்ப அவருக்கு என்ன மகிழ்ச்சி உவந்த உள்ளம்னு சொல்லியிருக்காரு திருவிக்கிரமனுக்கு என்ன மகிழ்ச்சி ஒரு கல்லில் பல மாங்காய்கள் அடித்த மகிழ்ச்சி ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கும் ஆனா இப்ப ஒரு கல்லுல பல மாங்காய் என்ன திருப்தி பகவானுக்கு நாள் சின்ன கால காட்டினோம் பெரிய காலால அளந்துட்டோம் இந்திரன் ரொம்ப அழுதார் என்னுடைய ராஜ்யம் பறிப்படுத்தே மகாபலி தூக்கி போய்ட்டான் அதை மீட்டுக் கொடுக்கறதுக்கு தானே வாமனமூர்த்தி போனார் மூன்றடி மண்ணை பிச்சை கேட்டார் உடனே அவனும் கொடுத்தான் உலகத்தையெல்லாம் தாவி வளர்ந்துட்டார் இப்ப அவருக்கு என்ன திருப்தி தெரியுமோ நம்ம பக்தன் ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்க சொன்னான் மேட்டு கொடுத்து விட்டோம் அப்ப பக்தனுடைய காரியத்தை முடிச்சுட்டோம் இதனால திருப்தி ரெண்டாவது ஆழ்வார்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி வந்து சொல்லியோ அவதாரம் ஒரு அவதாரம் கிடைச்சுடுத்தேன் கிடைச்சதுன்னு அவர்களுக்கு திருப்தி அப்ப ஆழ்வார்களுக்கு திருப்தி கொடுத்தோன்னு இப்ப பெருமாளுக்கு சந்தோஷம் மூணாவது நம்மாட்டா இருக்கிற மொத்த பேருடைய தலையிலையும் திருவிக்ரமன் தன் திருவடிகளால தொட்டு தொட்டு அளந்துட்டாரான் எல்லா குழந்தைகளையும் தானே தொட்டுண்டாரோ இல்லையோ அதனால வந்த திருப்தி ஒரு குழந்தை தூங்கி போச்சு

இன்னும் பொருள் சூக்தம் பேசித்தோல்லயோ இப்படி எல்லாருக்கும் ஆனந்தம் பெருமானுக்கும் ஆனந்தம் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அனைத்துலகத்தையும் தான் அளந்தார் உலகத்தவர்களுடைய துக்கம் எல்லாம் அவருது உலகத்தவர்களுடைய எல்லாம் அவருது அந்த அளவுக்கு தாயுள்ளம் கொண்டவர் உலகம் அளந்து கரடு முரடான உலகம் பண்டிதர்கள் இருப்பா பாமரர்கள் இருப்பா பணக்காரன் இருப்பா ஏழை இருப்பா ஆனா வித்தியாசமே பார்க்காமல் மொத்த பேர் தலையிலையும் தன் திருவடி வைத்தார் உலகத்தை பொதுவாக வைத்தார் இது குணமுடையவனா குணமில்லாதவனா நல்லவனா தீயவனா பாக்கல அதுதான் அளந்து அண்டமுற நிவர்ந்த நெழ்முடியன் அண்டபித்தி அளவுக்கு போயிற்று அந்த திருவடியை நம்ம தலையால எப்ப தாங்குவோம் கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்தரணாம்புஜத்வயன் மதிய மூர்தானம் அலங்கரிஷத்தீன்னு ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார் படிக்களவாக நிமிர்த்த நின் பாதபங்கயமே தலைக்கணியாயின்னு ஆழ்வாருடைய பிரார்த்தனை நம்ம ஒத்தத்தரும் பூசிக்கும் போது கேட்டுக்கணும் என்னைக்கு நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்தொல்லை தேவரியருடைய திருவடிகளை அடையன் தலையால் எப்போது தாங்குவேன் அது தாங்கிட்டோம் நம்ம சூடு வெப்பம் பாப்பம் என்னென்ன அபச்சார அபராதம் மொத்தம் தொலையர் அதனாலதான் அந்த திருவடி வேணும்னு கேட்டுகிறார்கள் நிவர்ந்த நிழ்முடியன் திருமானுடைய அந்த நிமிர்ந்துருக்கிற கிரீடம் அத பார்த்தாலே என்ன தோணும் இந்த திருவடிக்கேத்த முடி அந்த முடிக்கேத்த திருவடி திருவடியை கெட்டியா பிடிச்சிருந்தோம் யார் கால்ல விழுந்துட்டோன்னு சந்தேகம் வந்தது நிமிர்ந்து பார்த்தோம் ஓ இந்த முடியோடைய வந்தானே முழு முதல் அவர் திருவடியில் தான் விழுந்திருக்கும் நிமிர்ந்த நெழ்முடியன் நெழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காவுத்தன் அன்று ராமன் நிக்கிற நிலையை பார்த்தாலே இதோ சரணம் அப்படின்னு வர்றதுதான நியாயம் அதை விட்டுட்டு அவனோட எதிர்த்து சண்டை போடுறேன் வந்தானே முட்டாள்கள் அதத்தான் சராசரர் நிசாசரர்ன்னு சொல்றார் நிசாசரர்ன இரவு பொழுதில் சஞ்சரிக்கும் அரக்கர்கள் அன்று ராமன் ஜிதம்னு நின்ற அன்று நேர்ந்த எதிர்த்து வந்த நிசாசரரை பெருமானை பார்த்த உண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுறதை விட்டுட்டு அம்படு வில்லடு வேல்கம்பேடுன்னு சொன்னால் அழிஞ்சே போயிட்டான் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் ராமன் ஒரு கணை விட்டாலும் வெங்கனை நெருப்பாட்டம் வருமா ராமேரிதாக ராட்சச புங்கவானாம் ஆசீ ஒத்த கங்குகளை போல வரும் கனை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் ராமன் கடியார்பில் அரங்கத்தம்மான் அந்த ராமன் எது வழியா வந்தார் தெரியுமோ லங்கையில பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு தெற்கு வாசல் வழியா உள்ள வந்து ஸ்ரீரங்கத்தை திருவர் திருவேங்கடத்தில் நின்று இருந்தார் அங்கிருந்து இறங்கி வடக்கு வாசல் வழியா வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்துட்டாரான் ஸ்ரீரங்கத்துல வடக்கு வாசல் இருக்கு தெற்கு வாசல் இருக்கும் இல்லையா திருவேங்கடத்திலேருந்து வரணும்னா வடக்கு வாசல் வழியா வந்துருவான் லங்கேல ராமனா முடிச்சுட்டு வரணும்னா தெற்கு வாசல் வழியா வந்துருவான் கவர்ந்தவெங்கனைத்தன் கடியார்புழில் அரங்கத்தம்மான் நமக்கு திருவிக்கிரமன சேவிக்கிற வாய்ப்பும் இல்லை ராமன சேவிக்கிற வாய்ப்பும் இல்ல அப்ப பாக்கி அவா ரெண்டு பேருக்கும் பிரதிநிதியா அரங்கனை சேனிச்சிருக்காரு இல்லையோ அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே அந்த பெருமானுடைய சிவந்திருக்கிற அழகான ஆடை பட்டு பீதாம்பரத்தின் மேலே என் உள்ளம் ஓடோடி போயிட்டுங்கிறது இரண்டாவது பாசுரத்தின் கருத்து ஆழ்வார் உள்ளம் இன்று வரைக்கும் அரைச்சி வந்த ஆடல் இருக்கட்டும் அதைவிட அழகு உந்தித்தாமர மூணாவது பாட்டில் இழுக்கப் போகிறது கேட்போம்